அப்பார்ட்மெண்ட்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க பாரு, கல்லன் தனியாக வரலையாமே, இங்கே நான் சிங்கப்பூரோட சாவுக்கு போயின்னு இருக்கிறேன், ஆள் இல்லையா, இங்கே நான் சாவுக்கு போகலன்னு வச்சுக்கேன், பெரிய பிரச்சனை ஆகிடும், நம்ம ஏரியா வளங்க தான் உனக்கு தெரியும்ல. நான் ஒன்றா போட்டுமா, எனக்கு வேலை தெரியும். டேய், உனக்கு அண்ணன் தெரியும்ல, நான் சொன்னு சொல்லிட்டான் வருவான், உள்ள சேர்த்துறாத. டேய் யோசிக்கிறதே பெரிய விஷயம், கொஞ்சமாச்சு கெஞ்சி கேட்காம திமிரா கேக்குற. கண்ணுல தண்ணி மட்டும் தான் வரல, உள்ள இது செத்துனுங்கிற. நரகத்திலே நல்லதான் கெட்டவன் தப்பண்ண அண்ணன் ஐட்டங்க ராணாரு, அம்மா வந்து மட்டும் சத்தியமும் பண்ணாரு. அதுக்கப்புறம் அம்மா சத்தியத்துக்காண்டி கொஞ்ச நாள் தேர்ட் பார்ட்டி மட்டும் எல்லாம் பண்ணாம சும்மா தான் இருந்தாரு. தேர்ட் பார்ட்டி மட்டுங்கிறது சம்பந்தப்பட்ட ஃபர்ஸ்ட் பார்ட்டி ஆளுங்க, தான் அடையாளம் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு செகண்ட் பார்ட்டிக்கு சொல்லி விடுவாங்க. சம்பவம் பண்ணி தரன்றானா தான் எங்களுக்கே ஃபர்ஸ்ட் பார்ட்டியாருன்னு தெரிய வரும். கரிகாலெலாம் விக்கெட் எடுக்கணும்னா ஒரு நியாயமான காரணம் வேணும். அம்மா சத்தியத்தையே உடைக்கிற அளவுக்கு ஒரு பங்கமான காரணம் வந்துச்சு. கரிகாலா, தூங்கிட்டியா? நீ யா பேசுவது தான் காத்துனது. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன்டா, என்னை மன்னிச்சிரு. அதை திரும்ப திரும்ப யோசிக்க சொல்ல ஏண்டா பண்ணோம் தாண்டா தோணுது. புரியுதுமா, எனக்கு மேபந்தான் இருக்குது. குற்ற உணர்ச்சியாவா? அப்படின்னு இல்லை, உனக்கு பூனை கண்ணுமா? இதோ சொல்லுவாங்களே, பூனை தான் குட்டியை தின்றோம்னு. நீ திருந்த மாட்டல? அன்னைக்கு நீ என்ன அப்படி தின்னு தீத்துட்ட. என்ன போல வாழ்க்கை? அப்ப நீ இனி எந்த உயிரும் எடுக்க மாட்டேன், எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. என் புள்ள மேல எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. வார்த்தையெல்லாம் பொண்ணு போனா பேசுது உங்க புள்ள. எல்லாம் தென்றல் வந்த மாயம்மா, தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல. ராசா, இவ்வளவு நேரம் நீ நடத்தின அரட்டை அரங்கத்தை கூட நான் பொறுத்துப்பேன், ஆனா கவட்ட தர்ற மாதிரி இளையராஜா வச்சு பாடுற பாரு. எப்பா புள்ள பாடுறதுக்கு என்னடா குறைச்சல? ஐயோ பாப்பா, இப்பதான் தெரியுது இளையராஜா பாட்டு பண்ணா என் கேஸ் போறாருன்ட்டு. ராஜா சார், இந்த பாவிய மண்ணையும் ஐயா வந்து காயும் போது என்ன தெண்டல் வந்து தீன்னு சொல்லிட்டு தில்வால பூச்சி நக்கியா பொண்ணாதரா. ஆறாயிரம் சும்மா இருக்கு, அழகா பாடுது. தாகத்தை தடுக்கிறாங்க. அப்புறம் என்ன ஆச்சு? அப்புறம் என்ன, எல்லா பேஸ்ட் ஆன ட்ரூ ஸ்டோரியில் வர மாதிரி ஒருத்தன் வந்தான், சபேஷ், டென்டல் வீட்டு ஹவுஸ் ஓனரோட தம்பி. அவன் என்ன சுபாஷ், வாசகார ஐட்டங்காரன். இந்த கரிகால பையன் டென்டல் உஷார் பண்ணிட்டான்னா? கரிகாலன் கோவலனுக்குள்ள பாசமே இல்லை, ஆனால் இவனுங்களுக்கு பாசம் அளவுக்கு அதிகமாக இருக்க தான் பிரச்சனையே. இப்படிப்பட்ட ரெண்டு விதமான அண்ணன் தம்பிங்க ஒருத்தர் வாழ்க்கையில் இன்னொருத்தர் கிராஸ் ஆகவே கூடாது. தண்டவாளம் போடுற கதையா கிராஸ் ஆயிடுச்சு. இவனுங்க இந்த கதைக்குள்ளே வந்ததுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது பார். நீ சட்டை நல்லா இருக்குல்ல, அதை விட இது நல்லா இருக்கு பார். உன் மூஞ்சி மாதிரி தான் இருக்கு. உன் ஆளு ரவுடிங்கிறதுலாம் இருக்கட்டும், ஆனா அவன் கொரில்லா செல்ல இருந்தவன் தானே, அவனுக்கு இது போதும். என்னடி சொல்ற? ஆமா, அவனை கேன்லாம் சொல்லுவாங்கள பசங்களோ பசங்களோ, அந்த மாதிரிலாம் போவானாண்டி. பின்னாடியா
இருக்கும் இருக்கும். அப்போதைக்கு அந்த பொண்ணை சுபா சிக்னல்ல இருக்காள் செட் பண்ணி அனுப்பியிருக்கான்னு எங்களுக்கு தெரியாம போயிடுச்சுரா. நான் அண்ணி வந்துட்டாங்க, நான் அப்படியே சார் இந்த வேலையை விட்டு மாட்ட அப்படியே ஃப்ரெஷ்ஷாக சொல்றேன். மாவு பேசுற மாதிரி பேசுற சம மோசம் நீ வண்டியா. நான் இனி உன்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுங்கிறேன். நானும் கிட்ட முக்கியமான விஷயம் ஒன்று கேட்கணும். சரி, தட் இஸ் பெஸ்ட், நீயே கேளு. என்னாச்சு? ஏய், என்னடி ஆச்சு? எப்படி உன்கிட்ட? ஏய், பாரு, என்னாச்சு? நீ வருச்சுனா? எங்க இப்பெல்லாம் விட்டு கூட பாக்குறது இல்ல. ஏண்டா லூஸ் மை சிச்சன் இருக்க? பின்ன உன்ன லவ் பண்ண வரணும் பண்ண சொல்ற என்ன? தூ அத கக்கற பேச மாதிரி அசலி சேத்த. ஏனே 100 வாட்டி சொல்லிறேன், திட்டாலும் தமிழ்ல திட்டுங்க. கையடு திரும்ப கரிகாலன். என்னாச்சு? என்னாச்சு? என்னடியாச்சு? சும்மா இரு, எல்லாரும் பார்த்துன இருக்காங்க. கிளம்பு போயிரு, பதில் சொல்லு, வீட்டுக்கு போன் சொன்ன போயிடு. என்ன கரிகாலன் சொல்லு. அதுக்கப்புறம் என்ன சபேச கல்யாணம் பண்ணிக்கிச்சு. ஐயோ கரிகாலன் சும்மா விட்டாரா? அது எப்படா சும்மா விடுவாரு? கூட்டாளியோட ஹைட் அவுட் ஆனவனை தேடி பிடிச்சி போட்டாரு, 2 விக்கெட், அதுக்கு 2 ஆயுள். உனக்கு இந்த கதை போதும். ஆனா அவரு லூஸ் ஆட்டம் போய் சரண்டர் ஆயிட்டாரு. அவரு நான் அவர் கண்டிப்பா பாக்கணும்னா, ராத்திரி நான் தூங்கிட்டு இருக்கும் போது வந்தா கூட எழுப்புங்கண்ணா. மறக்காம என்ன எழுப்புங்கண்ணா, ப்ளீஸ்ண்ணா, கண்டிப்பா எழுப்பணும் ப்ளீஸ்ண்ணா. இதாங்க பிரச்சனை, இந்த சேர்ந்த நம்ம தான் என்னை ஒரு ஆளாக கூட மதிச்சதில்லை, மற்றவங்களாம் என்னை மதிக்காத மாதிரி. ஆனால் கரிகாலன் அவன் ஹீரோவை பார்க்குறான். அவன் இல்லை, இந்த சினிமாவில் கூட மூஞ்சி பூச்சவனங்களை தான் கொண்டாடுறானுங்க. என்ன மாதிரி சாதாரண ஆளுங்க மூஞ்செல்லாம் வெளில வரதே இல்லை. அதெல்லாம் பார்க்கலாம், ஆனால் கரிகாலன் மச்சல இந்த மாதிரி ஜிப்போடம்லாம் சுற்றக்கூடாது. பார்த்தானா கட் பண்ணி வத்தல் காய போட்டுருவார். நீங்க கூட கரிகாலனை ஹீரோ மாதிரி பார்ப்பீங்கல்ல, வெக்கமே இல்லாம அவன் ஒரு ஐட்டங்காரன்றது கூட மறந்துட்டு. ஆனா ஒரு சின்ன பையன், அந்த சின்ன பையன் அண்ணனை ஹீரோவா பார்க்கறான். உண்மையை சொல்லணும்னா நானே என் அண்ணனை ஹீரோவை தான் பார்த்தேன். என் வாழ்க்கை பூரா நான் தான் செகண்ட் ஹீரோ தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும். ஏன்னா என் அம்மாவுக்கு நான் தானே 2வது புள்ள. இப்போ ஹீரோ ஆகணும்னா கரிகாலன் மாதிரி கொலை பண்ணணும். அது என்னாலேயே முடியும். ஏன்னா என்னை மாதிரி பொறாம பிடிச்சவன் பொறாமப்படுறதே இன்னொருத்தரை நாசமாக்க தானே. அதனால கொல்லி வைக்கிறது தட்டி பறித்து ஹீரோவாயிடலான்னு நினச்சேன்னா, இப்போ கரிகாலனை ஃபரோலில் வெள்ளத்து கொலை பண்ணி மாஸ் ஹீரோவாயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன்.
ஆசைப்படுது நான் உன்ட்டி அனுப்பிடுறேம்மா. ஏன்னா இப்போ செகண்ட் இயரும் மாசம் இயரும் ஆயிட்டேன்ல.